மகதா கிங்டம். மகதா வந்து என்னென்னா 16 மகாகணப்பது நம்ம கிரேட் கிங்டம் ஆஃப் செகண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ நம்ம ப்ரெசண்ட் வந்து பீகாரில் இருக்குது. மகதா வந்து யார் ரூல் பண்ணாங்கன்னா பிரஹத்ரதா டைனஸ்டி, பிரத்யுத்யா டைனாசிட்டி, அரியங்க டைனாசிட்டி, ஷாஸ்வநாத டைனாசிட்டி. இவங்களோட காலம் 600 200 BCE. இப்போ இருக்க சவுத் பீகார். அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் கேஞ்சஸ் பிளெயின். மகதா வந்து பீகார் ஸ்டேட். நெக்ஸ்ட் வந்து இது வந்து நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் வரும். அது வந்து ஒரு மகதான்றது வந்து ஏன்ஷியன் கிங்டம் ஆஃப் இந்தியா. மகதா யார் இது பண்ணாங்க? ஜரசந்தா. அவங்க பிரஹதத்தா வந்து அவங்க தான் மகதாவை வந்து ஃபவுண்டர். நெக்ஸ்ட் வந்து பிம்பிசாரா வந்து மகதாஸ் அரியங்கா டைனாசிட்டியோட முதல் ராஜா பேரும் பிம்பிசாரா. பிம்பிசாராவோட அவரோட சன் அஜாத சத்ரு வந்து மகதா டைனாசிட்டியை இன்னும் கட்டமைச்சாங்க. ஏன் மகதா ஃபேமஸ் அப்படின்னா அவங்களோட மைட் ரொம்ப ஆர்மி வந்து நல்லா இருந்தது. அவங்களோட மனார்க்கி வந்து உண்மையாகவே பிரமிப்பாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து புத்திசம் ஜெயினிசம் வந்து பாப்புலரைஸ் ஆகிறதுக்கான காரணம் அவங்க தான். பிம்பிசாராவும் அஜாத சத்ருவும் வந்து குறிப்பிட்ட ரூலர்ஸோட பேர் வந்து பிம்பிசாரா அஜாத சத்ரு. மகதா வந்து ஏன் ரிச் ஆச்சு அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது. வெரி ரிச் ஆர்லிவியஸ் ஆயில், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், அவைலபிலிட்டி ஆஃப் மினரல்ஸ். இப்போ இருக்கிற இது வந்து ரெண்டு கேபிட்டல்ஸாக இருக்குது, ராஜகிரகா பாடலிபுத்ரா. இப்போ இருக்கிற பாட்னா. பிம்பிசாராவோட இது வந்து பார்த்திங்கன்னா பான் வந்து 553 491 BCE. அவரோட வாழ்ந்த காலம். ஸோ அதோட இந்தியன் கிங் ஆஃப் மகதா வந்து அனெக்சேஷன் வந்து என்னென்னா மௌரியன் எம்பையர் எக்ஸ்பேண்ட் ஆகுது அதுக்கப்புறம். இதுக்கு யார் காரணம்னா பிம்பிசார். அவரோட என்ன சொல்கிற எல்லாத்தையும் கைப்பற்றார் கிங்டம் ஆஃப் அங்கா. இப்போ இருக்கிற மகதா வந்து பார்த்திங்கன்னா கோரஃப்த மகதா மொத்த இதுவும் வந்து இப்போ இருக்கிற பீகாரில் இருக்குது. அது பேரை தான் வந்து அதோடய கேபிட்டல்லாம் ராஜ்கிர். இது வந்து பிம்பிசாரா வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அசோகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 அந்த பீகர் கிங்ஸ்க்கு அப்புறம் வந்து 50 கழிச்சு தான் அசோகர் வராரு. அப்போ வந்து அதுக்கப்புறம் யாருன்னா தசரத மௌரியம், அசோகரோட பேரன். மகதா வந்து ஸ்ட்ரேட்ஜிக் லொக்கேஷன், அந்த லொக்கேஷன் தான் இது. ஸோ எலிஃபண்ட்ஸ் ஆர்மிஸ்லாம் ட்ரெயின் பண்ண ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃபாரஸ்ட் ஏரியாவும் வந்து அவங்களுக்கு பொருத்தமாக இருந்தது. மகதா எம்பையர் வந்து எப்போ வந்ததுன்னா மகதா கோசலா வத்ச அவந்தி. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்களோட சுப்ரீமசியை வந்து எப்போ அடைஞ்சாங்க அப்படின்னா 6th century 4th century BCE வரைக்கும். அதுக்கப்புறம் மகதா வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் கிங்டமாக வந்து நார்த் இந்தியாவில் ஆக்கிரமிச்சது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிம்பிசாரா அவங்களோட ஃபாதர் பேர் வந்து கிங் மகா கோசலா, கோசலா தேவின்னு சொல்லுவாங்க. சந்திரகுப்த மௌரியர் இதில் யார் அப்படின்னா மௌரியரோட இதிலேருந்து வந்தவர் தான் சந்திரகுப்தர். இப்போ மகதாவில் வந்து மகாஜனப்படம் வந்து 600 BCE இருக்குது. கங்கா, சோன் ரிவரு, அதுக்கப்புறம் வந்து மகதாருன்னா வாட்டர் சப்ளை ஃபர்டிலைசர் இருக்குது. ஸோ அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக வந்து இயற்கையை அமைச்சு கொடுத்த மாதிரி நல்லா அவங்க ஃபுல்லாக ரூல் பண்ணியிருக்காங்க. ஜரசந்தா வந்து மகதாவோட பவர்ஃபுல் கிங்கு. ஆனால் வந்து மகாபாரதத்தில் வந்து ஒரு ஆன்டகனிஸ்ட் கேரக்டராக இருப்பார் ஜரசந்தா. அவர் யாரோட பையன்னா பிரஹத்ரதாவோட பையன் பேர் தான் ஜரசந்தா. ஸோ அவங்க வந்து 2600 வந்து பிரஹத்ரதாவோ அவங்க வம்சாவளியை சேர்ந்தவங்களாம் வந்து ஆண்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வர்றது வந்து பார்த்திங்கன்னா பிரத்யோதா டைனாசிட்டி, அரியங்கா டைனாசிட்டி அவங்களுக்கு பின்னாடி வந்தது பேர்.
அப்போ மௌரியரின் பேர் வந்து யாரை வந்து டிஸ்ட்ராய் பண்ணதா, புஷ்யமித்ர ஸ்ருங்கா. அவர் வந்து என்னென்னா 185 BC வந்து ஃபைனலாக டிஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. இப்போ அவர் ஒரு பிராமணராக இருந்தாரோ, லாஸ்ட் மௌரிய ரூலர் வந்து பிரகதத்தான்னு சொல்லுவோம். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஃபோர்ஸாக ஒரு கல்ஃப் டைமாக வந்து இது பண்ணி அவரை தூக்கடித்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அரியணையில் வந்து பாடலிபுத்திரா அரியணை வந்து கைப்பற்றுவார் புஷ்யமித்த சிங்கரா. அதுக்கப்புறம் ஸ்ருங்கா வந்து பாடலிபுத்திரா சென்ட்ரல் இந்தியாவை ரூல் பண்ணுறாங்க. பிம்பிசாரா அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு டைனாசிட்டி இருக்குது மகதா என் பேரில். அது வந்து நான் மகதன் வந்து 544 BCலேருந்து 322 BC வரைக்கும் நட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆரியான்கா டைனாசிட்டி 544லேருந்து 412 BC, சிசுநாக டைனாசிட்டி வந்து 412 BCலேருந்து 344 BC, நந்தா டைனாசிட்டி எங்கே இருக்குன்னா 344 BCலேருந்து 322 BC. அது வந்து மகதா ரூல்டு வந்து இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 684லேருந்து 320 BC வந்து இருக்காங்க. நந்தா சிசுநாகா ஒவ்வொருத்தரும் வேறு வேறு காலகட்டம். அரியநாகா அசிமாபாத் தான் வந்து பாட்னா அப்படிங்கிற பேர். அசிமுஷான் அவர் வந்து இளவரசராக இருக்கார்.